தமிழகத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாவது மெகா தடுப்பூசி முகாமில் 16,43,000 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் தடுப்பூசி போடும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. கடந்த வாரத்தில் மெகா தடுப்பூசி முகாம் நடைபெற்ற நிலையில் நேற்று இரண்டாவது கட்டமாக மாநிலம் முழுவதும் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. 20,000 மையங்களில் நடைபெற்ற இந்த முகாமில் காலை முதலே பொதுமக்கள் ஆர்வமுடன் வந்து தடுப்பூசிகளை போட்டுக் கொண்டனர். இதன் மூலம் நேற்று 16,43,879 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக சென்னையில் 2,01,805 தடுப்பூசிகள் போடப்பட்டன. கரூரில் 1,00,000 தடுப்பூசியும் கோவையில் 94,000 தடுப்பூசியும் போடப்பட்டன. தருமபுரி மாவட்டம் கரியமங்கலத்தில் நடைபெற்ற தடுப்பூசி முகாமில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் அன்று 2.5 கோடி தடுப்பூசிகள் செலுத்தி ஒரே நாளில் அதிக எண்ணிக்கையில் தடுப்பூசி செலுத்திய நாடுகளில் இந்தியா முதலிடம் பெற்றுள்ளது என்றும் இதற்காக மத்திய சுகாதாரத்துறைக்கு பாராட்டு தெரிவிப்பதாக கூறினார். இதனிடையே சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நேற்று ஒரே நாளில் 2,01,805 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டதன் மூலம் அதிகபட்ச தடுப்பூசி என்ற சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக